உங்களுக்குன்று சில சில ஆசைகள் இருக்கும். எந்த முட்டா போய் இந்த கேன போய் சொன்னா ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆசைகள் படுவதில் எந்தவித தவறும் கிடையாது. ஏன் புரியவில்லை உங்களுக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? இந்த ஆசை சரி, இப்ப இந்த பேராசை சரி, எந்த பேராசை? நான் அமெரிக்க அதிபர் ஆகணும்ன்றது சரி. எப்போ சரி அப்படின்னா, இது அடைஞ்சு தீர்ந்து அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு சரி. அது எதுக்குன்னு கேட்கறேன் நான். அப்பதான் எல்லாம் பொய்யின்னு தெரியும். அதுதான் உருவாக்கியிருக்கேன். பாக்குறதுமே பொய்யின்னு எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எப்பயும் நிரந்தரமா இருக்கணும், எப்பவும் லிபரேட்டடா இருக்கணும். நான் ஒருத்தன் தான் தான் இங்க வரேன், அப்படி கிடையாது வராங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரியுதா புரியலையா? முத்தையா, பாண்டிச்சேரிலேருந்து வர்றோம். ஆக்சுவலாக என் மிஸ்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு இதில் பரம்பூர் ஃபவுண்டேஷனில் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் என் டாக்டர் வந்தாங்க. இன்றைக்கி நானும் என் பையனும் வந்து பரம்பூர் ஃபவுண்டேஷனில். ஸோ இப்போ ஃபேமிலியே, என்டையர் ஃபேமிலியே உள்ளே வந்துட்டோம். பிகாஸ் ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்கு ஒரு சேஞ்சஸ், நல்ல சேஞ்சஸ் வருதுன்ற ஒரு நம்பிக்கை தான். குருவே சரணம். குருவே சரணம். நீங்கள் உங்கள் வாழ்வில் அடையணும்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். நல்ல கல்யாணம் பண்ணணும், நல்ல மனைவி அமைச்சுக்கணும், நல்ல குழந்தைகள் பெற்றுக்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்று சில சில ஆசைகள் இருக்கும். எந்த முட்டா போய் இந்த கேனை போய் சொன்னால் ஆசையப்படக்கூடாதுன்னு. முத்தர்னு திரும்பிடுறாங்க, அவர் எந்த பக்கம் திரும்பிட போறாரு? அவரும் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டு போனார். ஆசைகள் படுவதில் எந்தவித தவறும் கிடையாது. ஏன் புரியவில்லை உங்களுக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? காலையில் வந்தீங்க சரி, நைட்டு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். ஆமாவா இல்லையா? கிளம்பணுன்ற ஆசை இல்லாமல் எப்படி கிளம்புவீங்க? எனிவே வா, வழி இருக்கா? உங்களுடைய ஆசை இல்லாமல் நான் கிளம்பி போக முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆசை என்பது மூலதனம். எஸ் ஆர் நோ? ஆசை தவறு அப்படின்னா இந்த ஆசையும் தப்பு தானே? இதோ நான் நினைக்காம இங்கிருந்து போக முடியாதா? அதுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லணும்? புத்தரை திருப்பி கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? புத்தர் ஆசையை தவறு என்று சொல்லவில்லை, பேராசைகளைத்தான் தவறு என்று சொன்னார். ஏதாவது எதை தவறுன்றாரு? பேராசைனா இப்போ அடையவே முடியாதாங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அடையலாம். ஓ, எனக்கு யாராவது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஐஃபோன் கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை கிடையாது. ரொம்ப நார்மலான ஒரு ஆசை தான். பணம் இருக்கிறவங்க நினைச்சா கொடுத்துட்டு போயிரு. ஆமாவா இல்லையா? ஆனால் நான் நாளைக்கே வந்து அமெரிக்க அதிபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆசையா? அது ஒரு ஆசைக்கு மேலதான் வார்த்திருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்போ இதை அடைய முடியாதுன்னு கேட்டால் கவனிங்க, நல்ல கவனிங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கவனிங்க. மெயினான மேட்ரு இது. இந்த ஆசை தவறு. எப்போ தவறு? முக்திக்கு தவறு. இந்த ஆசை சரி, இப்போ இந்த பேராசை சரி, எந்த பேராசை? நான் அமெரிக்க அதிபர் ஆகணுன்றது சரி. எப்போ சரி அப்படின்னா, இது அடைஞ்சு தீர்ந்து அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு சரி. அது எதுக்குன்னு கேட்குறேன் நான். இந்த தாயத்தை கட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு எதுக்கு போறீங்க? என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? சரி, இது எப்படி நடக்கும்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வருது? அமெரிக்க அதிபர் ஆகணும்னு ஒரு ஆசை வருது. அது பிரிடாமினண்டாக அதுவே நிற்கிது. அப்படின்றப்ப என்ன பண்ணுன்னா, இந்த மொத்த பிரபஞ்சம், இந்த ஆசை வந்துட்டதுனால நம்ம மனம், இந்த உடல் எல்லாமே அதை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும். எப்படின்னா, அமெரிக்க அதிபர் பற்றின படங்களாக பார்க்கறது, அமெரிக்க அதிபரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முன்னாடி ஆபிரகாம் லிங்கன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாருன்னு பார்க்கறது, எத்தனை பேர் எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்கறது, இதெல்லாம் உற்சகத்தை அடைஞ்சே தீரணுன்றிருக்கிறேன். இந்த ஆசையில் இருப்பான், இப்படிலாம் போராடுவான். ஆனால் அவனுக்கே அந்த சமயத்தில் ஆவானாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்? இந்த ஆசையோடய உயிர் போகுதுன்னு வச்சுப்போம். பிரதமர் அதிபர் ஆகவே அவருக்குன்னு அவரோட உயிர் போகுது. உயிர் போனவுடனே இந்த ஆசை இருக்குல்ல, அதுக்கு அழிவு கிடையாது. இந்த ஆசையிலும் கர்மாக்காக அடுத்த ஜென்மம் அமெரிக்காவில் பிறப்பான். அவன் எங்கேயாவது அமெரிக்காவில் பிறந்து, அது எங்க அவரோட இன்டென்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, அவரோட உத்வேகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அவன் அதை அடைஞ்சே தீரணுன்ற வெறியோட இருக்கானதான் அமெரிக்கா. மறுபடியும் இங்கேயே கூட பிறக்கலாம், மறுபடியும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறாங்க, அது நீங்க ஓடக்கூடிய அந்த வேகத்தை பொறுத்தது. புரியுதா புரியலையா? அடுத்து என்ன நடக்கும்னா, அமெரிக்கால இப்ப பிறக்கிறான்னு வச்சுப்போம், நல்லா வெறி கொண்ட ஒரு ஆளா இருக்கான்னு வச்சுப்போம். அமெரிக்கால பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்கிறேன், நல்லா கவனிங்க. அந்த பிறந்ததுக்கு அப்புறமா அவனை சுற்றி உள்ள எல்லா ஆட்களும் எல்லா பொருட்களும் அவன்
அதிபர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி பண்ணலாம் கேட்காங்க. அதான் இறைவோட வேலை. எதை விரும்புகிறியோ அதை நான் கொடுப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா மாயை தானே மொத்தமாக. அமெரிக்க அதிபரும் மாயை தான், பில்டிங்கும் மாயை தான், பஞ்சபூதங்களும் மாயை தான், எல்லாமே மாயை தான். மாயை உருவாக்குனது யாரு? இறைவன் தான் உருவாக்கியிருக்கான். ஏன் உருவாக்கியிருக்கான்? அப்போதான் எல்லாம் பொய்யின்னு தெரியும். அதுதான் உருவாக்கியிருக்கான். பார்க்குறதுமே பொய்யின்னு எப்போ தெரிஞ்சுக்க போறீங்க? எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எப்பயும் நிரந்தரமா இருக்கணும், எப்பவும் லிபரேட்டடா இருக்கணும். நான் ஒருத்தமா தான் இங்க வரேன், அப்படி கிடையாது வராங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரியுதா புரியலையா? அப்ப அந்த அமெரிக்க அதிபரை அங்க போய் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு அமெரிக்க அதிபரும் ஆயிருவீங்க. ஆனதுக்கு அப்புறம் என்னடா இனி ஒரு திருப்தியே வரமாட்டேங்குதுன்னு தோணும். நீங்க நினைக்கிற வேலையை செய்ய விட மாட்டானுங்க. ஆளும் வர்க்கம் மேல இருந்து என்ன ஆர்டர் போடுறானோ அதான் நடக்குங்க. நீங்க பாக்குற செய்தியில பாக்குறதெல்லாம் உண்மைன்னு வேற நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆழ்ந்த அனுதாபம் உங்களுக்கு. அவன் எதை காட்டணும்னு நினைக்கிறானா அதான் காட்டுவான், எதை காட்டணும்னு நினைக்கிறான்னா காட்ட மாட்டான். கிளியர்? நெக்ஸ்ட், ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்றத தெரியாம அவனை ஜெயில லாக் பண்ணி வைக்கிறதுக்குண்டான மாபெரும் சிறந்த தத்துவம், தத்துவ விளக்கம் என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான்றதே தெரியாம டிசைன் டிசைனா கலர் கலரா ஏதாவது காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனை பிஸியாவே வச்சிருக்கணும். அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னு? அதான் நடந்துட்டு இருக்கு. மனித வாழ்க்கையில் எதுவும் ஜெயிலில் சிக்கிட்டீங்க. பொண்ணு அழகா தெரியுது, பொருள் அழகா தெரியுது, வாய்ப்பு அழகா தெரியுது, எல்லாம் பெருசு பெருசா தெரியுது, சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. ஏதோ நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் மறுபடியும் அதுக்காக ஓடுறீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேலே உயிர் போயிருது. எதுல உங்க ஆசை இருக்கோ அந்த ஆசைக்காக அடுத்த பிறகு எடுப்பீங்க. இது கிளியரா இருக்கா இல்லையா? இது கிளியரா இருக்கா இல்லையா? எது உங்களது ஆசை, அந்த ஆசை, அந்த அரிசி எதுல முடியுதோ அதுல இருந்து பிறப்பான். இது எப்படின்னா முன்னாடி ஜென்மத்துல ஒரு தண்ணியில விழுந்து தவிச்சு செத்துருக்கான, அடுத்த ஜென்மத்துல அவங்க தண்ணியை பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன்னா அந்த பதிவு நல்லா ஆழமா அவரோட மனசுல போய் பதிஞ்சிருக்கும். ஒருத்தனை நெருப்பை பார்த்தா பாருங்கன்னா நெருப்பு ரீதியாக ஏதாவது விபத்துக்குள்ளா இருப்பான் அவனுக்கு. பியூர் சயின்ஸ் தான் அப்ப நான் பேசுறது. ஆனா சயின்ஸ் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் உண்மையான சயின்ஸ் இல்லைதான். உண்மையான சயின்ஸ் மெய்ஞானத்தெல்லாம் கடந்த சயின்ஸ் இது. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆசைகளை அனுபவிப்பதற்காக ஏகப்பட்ட பிறவி எடுப்பீங்க. ஏன்? உயிர் பொருளுக்கு எதை அடைய வேண்டுமோ அந்த உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. மாயையும் இறைவன் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க மாட்டான். ஏன்னா இவங்க நம்மளால உணரணுன்றதுல அந்த மாயையை கிரியேட் பண்ணிருக்கான். கடைசி வரைக்கும் எல்லாரும் சரியாயிட்டாங்க, மாயை கிளியர் ஆகிடும். ஆனா பெரிய கிளியர் ஆகாது. அப்ப அமெரிக்க அதிபர் ஆகணும்ன்ற ஒரே ஒரு வீணா போன மைண்ட் ஏதோ இயங்கு. அது நம்ம நினைக்கல, அதுதான் நினைச்சிச்சு. ஆமாவா இல்லையா? இதுதான் எதுக்கு இத்தனை பிறகு எடுக்கிறீங்க? நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிலேயே ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். ஃபார்வர்ட் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.